ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு டுலஸ் நாலேஜ் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸெல்ல கண்ட்ரோல் ஏ டு கண்ட்ரோல் செட் ஷார்ட் கீஸோட யூசேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு இந்த உள்ள கண்டென்ட் எல்லாம் புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் இதை பத்தி தெரியாத உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் நீங்க என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன்ஸை மறக்காம என்னேபிள் பண்ணிக்கங்க கண்ட்ரோல் ஏ சோ கண்ட்ரோல் ஏ ஷார்ட் கட் கே யூஸ் பண்ணி என் ஷீட்யே நம்மளால செலக்ட் பண்ண முடியும் பட் ஒருவேளை குரூப் ஆஃப் டேட்டா இருக்கு அதுல ஏதாவது ஒரு செல்ல செலெக்ட் பண்ணிட்டு நம்ம கண்ட்ரோலே கொடுத்தோம்னா கரெக்டா அந்த குறிப்பிட்ட குரூப் ஆஃப் டேட்டா மட்டும் தான் நமக்கு செலக்ட் ஆகும் லைக் கண்ட்ரோல் ஏ லைக் கண்ட்ரோல் ஏ லைக் திஸ் ஓகே ஒருவேளை எம்டி ஏரியால இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணி கண்ட்ரோலே கொடுத்தோம்னா அப்ப நமக்கு என்டயர் ஷீட்டும் பாத்தீங்கன்னா செலக்ட் ஆகும் அண்ட் அடுத்த ஷார்ட் கட் கீ கண்ட்ரோல் பி ஃபார் போல்டு ஸோ நம்ம டைப் பண்ணியிருக்கிற கண்டென்ட்டை ஸ்ட்ராங்காக காமிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்ட்ரோல் பி ஷார்ட் கட் கீ யூஸ் பண்ணி அதை போல்ட் பண்ணலாம் அண்ட் அதே கண்ட்ரோல் பி அந்த போல்டை ரிமூவ் பண்ணவும் செய்யும் ஓகே ஸோ அடுத்த கீ கண்ட்ரோல் சி ஃபார் காப்பி ஸோ எந்த டேட்டாவை நீங்கள் காப்பி பண்ணி டூப்ளிகேட் பண்ணணுமோ ஸோ அந்த குறிப்பிட்ட டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி ஃபார் காப்பி ஸோ காப்பி பண்ணதை எந்த செல்லில் பேஸ் பண்ண போகிறீங்களோ எந்த செல்லில் டூப்ளிகேட் பண்ண போகிறீங்களோ அந்த செல்லில் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வி ஃபார் பேஸ்ட் ஓகே ஸோ நீங்கள் காப்பி பண்ணதை இந்த ஷீட்டில் தான் கரண்ட் ஷீட்டில் தான் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும்னு கிடையாது ஈவன் நீங்கள் வேறு ஒரு ஷீட்லேயும் நீங்கள் என்ன பண்ணலாம் கண்ட்ரோல் பி கொடுத்து பேஸ் பண்ணலாம் ஆர் ஈவன் நீங்கள் ஒரு புது ஒர்க் புக் ஐ மீன் புது எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணி அங்கேயும் கண்ட்ரோல் பி கொடுத்து நீங்கள் தாராளமாக பேஸ் பண்ணலாம் அண்ட் அடுத்தது கண்ட்ரோல் டி ஃபார் ஃபில் டவுன் ஸோ ஒரு டேட்டாவை நீங்கள் டவுன் வேர்ட் ஃபில் பண்ணணும்னா அப்போ தாராளமாக கண்ட்ரோல் டி கீ யூஸ் பண்ணலாம் சம்மந்தமே இல்லாத ஒரு எம்டி செல்லு செலெக்ட் பண்ணிவிட்டு அங்கே போய் நீங்கள் கண்ட்ரோல் டி கூடாது ஸோ நீங்கள் கண்ட்ரோல் டி கொடுக்குறீங்கன்னா அந்த எம்டி செல்லுக்கு மேலே ஐ மீன் மேலே ஏதாவது ஒரு டேட்டா இருந்தால் தான் அதை என்ன பண்ண முடியும் டவுன் வேர்ட் ஃபில் பண்ண முடியும் பட் இந்த வேலையை கொஞ்சம் ஈஸியாக முடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு செல் ஐ மீன் டேட்டா இருக்கக்கூடிய செல்ல சேர்த்து டவுன்வேர்டு இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா அப்ப நமக்கு ஈஸியா ஃபில் ஆயிடும் சோ நெக்ஸ்ட் ஷார்ட்கட் கண்ட்ரோல் இ ஃபார் பிளாஷ் பில் ஸோ பிளாஷ் பில் பத்தி நான் ஏற்கனவே டெடிக்கேட்டடா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டைம் இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஸோ எனக்கு வந்து இந்த டேட் வித் இயர்ஸ்லேருந்து எனக்கு இயர் மட்டும்தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தனியாக எடுக்கணும் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஸோ இதுக்கப்புறம் போய் நீங்கள் ஃப்ளாஷ் ஃபில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்கு பதிலாக கண்ட்ரோல் இ கொடுத்து ஃப்ளாஷ் ஃப்ளாஷ்விலை நம்ம என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இயர் மட்டும் நமக்கு தனியாக எக்ஸ்ட்ராக்டாகி வந்துடும் அண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஃப்ளாஷ் ஃபில் வந்து நீங்கள் எக்ஸல் வேர்ஷன்ஸ் ட்வெண்ட்டி தேர்ட்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி நைன்டீன் ஒரு ஹையர் இந்த மாதிரி வேர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாஷ் ஃபில் உண்டு லைக் டுவெண்ட்டி டென் ஒரு செவன் இந்த மாதிரி லோயர் வெர்ஷன்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஃபில் இருக்காது அண்ட் அடுத்த ஷார்ட்கட் கண்ட்ரோல் எஃப் பண்ணி ஒரு ஷீட்ல நமக்கு தேவையான டேட்டா எங்க இருக்குன்றதை ஈஸியா நம்மளால கெட் பண்ணிக்க முடியும் ஸோ எனக்கு வந்து எல் எஃப் அப்படிங்கிற இனிஷியல் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் போயிட்டு ஜஸ்ட் நம்ம எல் எஃப் அப்படின்னு நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா டூ அந்த ரோல பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி எஃப் இருக்குது அண்ட் செவன்டி இருக்குது ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ஃபைன் நெக்ஸ்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக ஃபைண்ட் ஆல் கொடுத்து கவனித்து பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு டோட்டல் டுவெல் செல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபவுண்ட் அண்ட் அடுத்த ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஜி ஃபார் கோ டூ ஸோ கோ டு ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ஷீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட செல்லுக்கு ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் ட்ராவல் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஜி ஹண்ட்ரட் செல்லுக்கு ட்ராவல் பண்ணணும் ஸோ ஜி ஹண்ட்ரட் கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அப்போ நமக்கு டைரெக்டாக ஜி ஹண்ட்ரட் செல்லுக்கு ஈஸியாக ட்ராவல் பண்ணிடலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஹெச் ஃபார் ரீப்ளேஸ் ஸோ லாஸ்ட் டைம் வந்து நம்ம எதை ஃபைண்ட் பண்ணோம்னா எல்எஃப் அப்படிங்கிற இனிஷியல்ஸை ஃபைன் பண்ணணும் மொத்தம் டுவெல் ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைச்சது இல்லையா எனக்கு இப்போ இந்த எல் எஃப் அப்படிங்கிற இனிஷியல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக அந்த இடத்துல எனக்கு வந்து ஜிஎஃப் அப்படிங்கிற இனிஷியல்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும் ஸோ ரீப்ளேஸ் ஆல் ஒன்ஸ் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் டன் வி மே டுவெல் ரீப்ளேஸ்மெண்ட் ஸோ இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் எல்எஃப் இருந்துச்சோ ஸோ அந்த இடத்துல நமக்கு ஜிஎஃப் அப்படிங்கிறது வந்திருக்கும் ஸோ கவனிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு அரௌண்ட் டுவெல் செல்ஸ் ஃபவுண்ட் ஸோ டுவெல் செல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிஎஃப் சேஞ்ச் எஃப் ஸோ அடுத்த ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஐ ஃபார் இட்டாலிக்ஸ் கண்டென்ட் இருக்கக்கூடிய செல்ல செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஐ கொடுத்து இட்டாலிக்ஸ் ஸ்டைலில் நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் அதே கண்ட்ரோல் ஐ கொடுத்தோம்னா ஈஸியாக அது ரிமூவ் ஆயிரும் அண்ட் அடுத்த ஷார்ட் கட் கீ கண்ட்ரோல் ஜே ஆக்சுவலாக கண்ட்ரோல் ஜேக்கு எந்த வேலையுமே கிடையாது பட் இருந்தாலும் இந்த கண்ட்ரோல் ஜேவை நம்ம ஒரு இடத்துல யூஸ் பண்ணலாம் எங்கன்னா இந்த ஃபைன் ரீப்ளேஸ் இருக்கு இல்லையா அந்த இடத்துல நம்ம கண்ட்ரோல் ஜே யூஸ் பண்ணலாம் அது எப்படின்னு சொல்கிறேன் எனக்கு வந்து இந்த எதை ஃபைன் பண்ணணும்னா நாட் டெலிவர்டு இந்த என்டீனு இருக்குது இல்லையா இந்த என் டி நாட் டெலிவர்ட் அப்படிங்கிறத எனக்கு ஃபைன் பண்ணணும் என்னவா ரீப்ளேஸ் பண்ணணும்னா டூ லைன் வேர்டாக ரீப்ளேஸ் பண்ணணும் அதாவது நாட் டெலிவர்ட் அப்படிங்கிறது ரெண்டு லைன் வேர்டாக ரீப்ளேஸ் பண்ணணும் ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட் லைனில் நாட் அப்படின்னு டைப் பண்ணிடுறேன் இப்போ ஒரு வேளை என்ட்ரு கொடுத்தனா என்ன ஆகும் ஃபைண்ட் ஆகும் இல்லை ரீப்ளேஸ் ஆகும் ஓகே இந்த பாக்ஸில் நம்ம டைப் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு லைன் வேணும்னா அப்போ நம்ம கண்ட்ரோல் ஜே கொடுக்கலாம் ஸோ இப்போ ஆக்சுவலாக நெக்ஸ்ட் லைன் போயிருக்கேன் நான் என்ன பண்ணுறேன்னா டெலிவர்ட் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன் டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிவிட்டு இப்போ ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துர்லாம் ஸோ இப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா நாட் டெலிவர்ட் அப்படின்னு நமக்கு ரெண்டு லைன் இருக்கும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நாட் டெலிவர்ட் ஸோ ஆக்சுவலாக கண்ட்ரோல் ஜேவை எப்படி யூஸ் பண்ணணும்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணுறீங்கன்னா சந்தோஷம் ஓகே ஸோ அடுத்தது கண்ட்ரோல் கே ஃபார் ஹைப்பர் லிங்க் டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய செல்ல செலக்ட் பண்ணாலும் சரி இல்லை எம்டி செல்ல செலக்ட் பண்ணாலும் சரி பிரச்சனை இல்லை ஸோ நான் எஃப் த்ரீ செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ கண்ட்ரோல் கே ஃபார் எனக்கு இந்த ப்ராப்பர் கேஸ் அப்படிங்கிற ஷீட்டுக்கு டிராவல் பண்றதுக்கான லிங்க்கை இந்த எஃப் த்ரீ செல்லில் வைக்கணும் ட்ராவல் பண்ணணும் நான் என்ன பண்றேன்னா ப்ராப்பர் கேஸ் ஓகே ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்றோம் ஸோ அப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா எஃப் த்ரீல நமக்கு ஒரு ஹைப்பர் லிங்க் வந்திருக்கு கிளிக் பண்ணோம்னா டேரெக்டாக நம்ம ப்ராப்பர் கேஸ் ஷீட்டுக்கு ஈஸியாக ட்ராவல் பண்ணிடலாம் ஸோ ஹைப்பர் லிங்க்கை பத்தி டெடிகேடா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் நீங்க அதை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதை பார்க்கணும் அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிஷன் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பாருங்க அது உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அடுத்த கீ கண்ட்ரோல் எல் ஃபார் டேபிள் ஸோ எந்த டேட்டாவை நமக்கு மாற்றணுமோ அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஓகே ஸோ இன்னொரு விஷயம் இருக்கு கண்ட்ரோல் டி அப்படிங்கிற ஷார்ட்கட்டும் கட்டும் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ டேபிள தான் வேலை செய்யும் ஸோ ரெண்டும் ஒரே வேலையை தான் செய்யுது ஸோ கண்ட்ரோல் எம்முக்கு எந்த ஷார்ட்கட்டும் கட்டும் பைண்ட் ஆகல பாவம் அதை அம்போன்னு விட்டுட்டாங்க ஸோ கண்ட்ரோல் என் ஸோ கண்ட்ரோல் என் யூஸ் பண்ணி நம்ம ஒரு புது ஒர்க் புக்கை நம்ம என்ன பண்ணலாம் கிரியேட் பண்ணலாம் அண்ட் அடுத்தது கண்ட்ரோல் ஓ ஃபார் ஓப்பன் மெனியூ ஸோ ரீசெண்டாக நம்ம ஒர்க் பண்ண ஒர்க் புக்ஸ் எல்லாத்தையும் இங்கிருந்து டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம் ஓப்பன் பண்ணிக்கலாம்

இதுதான் குயிக் அனாலிசிஸ் டூல் ஸோ இன் கேஸ் சம்டைம்ஸ் நம்ம எஸ்கேப் கொடுத்துட்டோம்னா அந்த குயிக் அனாலிசிஸ் டூல் பாத்தீங்கன்னா இருக்காது ஸோ அந்த டூலை நீங்க ப்ராப்பராக கொண்டு வரதுக்கு கண்ட்ரோல் கியூ ஷார்ட் கட் கிங்க என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் அந்த அனாலிசிஸ் ஸ்கூல்ல என்ன இருக்கும்னா நம்ம செலக்ட் பண்ணிருக்கிற டேட்டாவின் நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணிக்கலாம் லைக் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஆர் ஈவன் நீங்கள் என்ன பண்ணலாம்னா சூட்டபிளான சார்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஈவன் சம் கால்குலேஷன்ஸ் ஆர் ஈவன் அதை டேபிள் பிவர் டேபிளை நீங்கள் என்ன பண்ணலாம் சேஞ்ச் பண்ணலாம் ஆர் ஈவன் நீங்கள் லைன்ஸ் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற டேட்டாவை இன்ஸ்டண்ட்டாக நிறைய கான்செப்டுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் அடுத்த ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஆர் ஃபார் ஃபில் ரைட் ஸோ நம்ம ஏற்கனவே கண்ட்ரோல் டி பார்த்துருந்தோம் ஸோ ஃபில் டவுன் ஸோ அது வந்து டவுன் பேர்ட் ஃபில் ஆக போது இது ரைட் சைட் ஃபில் ஆகும் ஸோ கண்ட்ரோல் ஆர் கொடுத்தோம்னா சேம் டேட்டா ஸோ இந்த ப்ரீவியஸ் செல்லில் என்ன இருக்கோ அது ரைட் சைட் ஃபில் ஆகுது ஈவன் நம்ம குரூப் ஆஃப் செல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஆர் கொடுத்தோம்னா சேம் டேட்டா நமக்கு ரைட் சைடில் ஃபில் ஆகும் அண்ட் நெக்ஸ்ட் ஷார்ட்கட் கண்ட்ரோல் எஸ் ஃபார் சேவ் ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ சேவ் பண்ணாத ஃபைலில் ஃபைலை கண்ட்ரோல் எஸ் கொடுத்து ப்ராப்பராக ஒரு லொக்கேஷனில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அண்ட் கண்ட்ரோல் யூ ஃபார் அண்டர்லைன் ஸோ டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் யூ ஃபார் அண்டர்லைன் அதே மாதிரி அண்டர்லைனை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் சேம் அதே ஷார்ட்கட் கண்ட்ரோல் யூ ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஷார்ட்கட் கண்ட்ரோல் டப்ளியூ ஃபார் க்ளோசிங் த ஒர்க் புக் ஸோ ஒரு புது ஒர்க் புக் ஓப்பன் பண்ணுறோம் ஸோ ஒரு வேலை அதை க்ளோஸ் பண்ணலாம்னா கண்ட்ரோல் டப்ளியூ கொடுத்து நம்ம அந்த ஒர்க் புக்கை ஈஸியாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் ஷார்ட் கட் கண்ட்ரோல் எக்ஸ் ஃபார் கட் ஸோ எந்த டேட்டாவை கட் பண்ணி நம்ம பேஸ் பண்ணணுமோ அந்த டேட்டாவை செலெக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எக்ஸ் ஃபார் கட் ஸோ எங்கே வேணுமோ ஐ மீன் எங்கே பேஸ் பண்ணணுமோ அந்த ஷீட்டுக்கு போயிட்டு ஜஸ்ட் நம்ம கண்ட்ரோல் வி கொடுத்து என்ன பண்ணலாம் அதை பேஸ் பண்ணிக்கலாம் ஸோ கட் பண்ணி பேஸ் பண்ணுறதுனால கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவை கட் பண்ணுறோம் ஸோ காப்பி பண்ணல ஸோ மொத்தமாக டோட்டலாக கட் பண்ணி அதை மூவ் பண்ணியிருக்கோம் ஓகே So final A, control Y and control Z. So control Y இங்கிருது mm -hmm. redo and control Z இங்கிருது mm -hmm. undo. So நாம் mm -hmm. most of the time பார்த்தீங்கள் இந்த control Z undo use பண்டுது உண்டு. ஸோ அண்டு அப்படிங்கிறது நாம செஞ்ச ஆக்ஷனுக்கு அப்படியே பின்னாடி வர்றது தான் அண்டு ஆக்சுவலாக இப்போ நம்ம என்ன ஆக்ஷன் செஞ்சோம்னா ஒரு கண்டை கட் பண்ணி பேஸ் பண்ணோம் அதை அப்படியே ரிவர்ஸ் பண்றதுக்கு நீங்க தாராளமா என்ன பண்ணலாம் கண்ட்ரோல் ஜெட் பண்ணலாம் ஓகே கட் பண்ணது பாத்தீங்கன்னா இப்போ அங்க இருக்காது சோர்ஸ் இடத்துக்கே பாத்தீங்கன்னா வந்துடும் ஒருவேளை இந்த அப்படியே ரீடு பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஒய் யூஸ் பண்ணலாம் ஒய் யூஸ் பண்ணோம்னா நம்ம எப்படி கட் பண்ணி பேஸ் பண்ணமோ அதே வேலை பாத்தீங்கன்னா திருப்பி நடந்திருக்கும் ஸோ ஒரு ஆக்ஷனுக்கு நீங்கள் பின்னாடி வரணும்னா தாராளமாக நீங்கள் கண்ட்ரோல் செட் யூஸ் பண்ணலாம் அண்ட் சேம் ஆக்ஷன் நீங்கள் ரிப்பீட் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் கண்ட்ரோல் ஒய் யூஸ் பண்ணி அதை ரீடு பண்ணிக்கலாம் ஆல் ரைட் ஸோ இப்போ நம்ம பார்த்த ஷார்ட் கட் கீஸ் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் ஒரு சில முக்கியமான வீடியோட லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம் அதுவரை காத்திருங்கள்